ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்பனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 12 வகுப்பு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் பி பிளாக்ல இருக்கக்கூடிய கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொதல் கார்பன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் சிம்பிளாக தெரியும் என்ன அப்படின்னா, கரி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதுதான் என்னது கார்பன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அந்த கார்பன் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்பன்கிறது உலகத்தில் இருக்க எல்லா பொருட்கள்லையுமே இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு டைனோசராக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு புதை படிமமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பொருள் எடுத்து அதை எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. என்னைக்காச்சும் இதை பற்றி யோசிச்சிருக்கோமா நம்ம? ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, கார்பன். ஸோ கார்பனோட எண்ணிக்கை, அதோட அளவோட மதிப்பீடை வச்சு என்ன சொல்லுவாங்க, இது எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லலாம், உயிருள்ள பொருளாக இருக்கலாம், ஒரு உயிரற்ற பொருளாக இருக்கலாம், எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதில் என்ன இருக்க போது, கண்டிப்பாக கார்பன் அப்படிங்கிற ஒன்று நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்பன் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான சேர்மங்களை உருவாக்குது. காம்பவுண்ட்ஸ், கார்பன் ஃபார்ம்ஸ் 3 lakhs and more காம்பவுண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் கார்பன் ஆக்சிஜனோட சேருது, அதுவே என்னென்ன மாதிரி இருக்குது, 2 ஆக்சிஜனோட சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடு, 1 ஆக்சிஜனாக கார்பன் மோனாக்சைடு. இந்த மாதிரி இருக்கப்போ எல்லா தனிமங்களும் இந்த மாதிரி சேரும் தானே சார், நீங்கள் என்ன சார் இதை புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லா தனிமங்கள் அந்த மாதிரி சேர்ந்தாலும், எல்லா எலமெண்ட்ஸ் அந்த மாதிரி சேர்ந்தாலும் கார்பன் இஸ் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, இது அதிகப்படியான சேர்மங்களை உருவாக்கக்கூடிய நிறைய காம்பவுண்ட்ஸ் இது என்ன பண்ணுமா, உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார்பனை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக இதில் அதோட அலட்ரோப்ஸ், அதோட புற வேற்றுமை வடிவங்கள், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியெல்லாம் கார்பன் இந்த உலகத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி மேஜராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கார்பனோட அட்டாமிக் நம்பர், கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது, அணு எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னு சொல்ல போகிறாங்க. எப்பயுமே கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6ங்கிறத மறந்துடாதீங்க. கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப அட்டாமிக் நம்பர் மைண்டில் எப்பயுமே இருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வேணால் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் டேட் எழுதுவீங்க தெரியுமா, டேட் எழுதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் டேட் எழுதலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஜூன் மாதத்துக்கு ஆரம்பம், இப்போ எக்ஸாம்பிள் 1 6 20 அப்படின்னு 1 6 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம். 1 6 என்னது, 1ங்கிறது என்னது ஹைட்ரஜன், 6ங்கிறது என்னது இப்போ நம்மளுக்கு கார்பன் தெரியும், அப்போ HC. இன்றைக்கி டேட் என்னது, 1 6 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா HC அப்படின்னு எழுதிக்கலாம் சரியா. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. இப்போ 1 7 அப்படின்னா என்னது, 1 7 அப்படின்னா ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் நைட்ரஜன். இந்த மாதிரி நம்ம ஒரு 30 நாளைக்கு டெய்லி, ஒரு 2 மாதத்துக்கு எழுதணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்த மாதத்தில் என்னது நம்ம ஃபஸ்ட்டு 1 to 30 வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்டோட அட்டாமிக் நம்பரை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ எல்லா கெமிஸ்ட்ரி ஸ்டாஃபு, கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் இதை சஜஸ்ட் பண்ணுவாங்க, இது ஈஸியஸ்ட் வே டு ரிமெம்பர் த அட்டாமிக் நம்பர் சரியா. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டெய்லி டேட் எழுதுகிறப்ப மேலே டேட் எழுதிக்கோங்க, கீழே எதையும் எழுதிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஷஃபுல் பண்ணி எழுதி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இந்த டேட் என்னது புரியும் சரியா. அட்டாமிக் நம்பர் 6, அப்போ உள்ள 6 புரோட்டான், வெளியே என்னது 6 எலக்ட்ரான் இருக்க போது, 1 2 3 4 5 6 6 எலக்ட்ரான் என்னது இருக்குது ரைட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் குறிப்பாக பார்க்க போகிறது என்ன சொன்னேன், அலட்ரோப்ஸ், அதாவது புற வேற்றுமை வடிவங்கள். கார்பன் என்னென்ன வடிவத்துலலாம் இருக்குது, வெளியே பார்க்குறப்ப என்னென்ன வடிவத்தில் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு வடிவம் இருக்கா கிடையாது, அதாவது புற வேற்றுமை வடிவம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியெல்லாம் இருக்குது, அதாவது ஒரு திடப்பொருளாக இருக்கப்ப என்ன மாதிரியான வடிவங்கள்லாம் கார்பன் அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கிராஃபைட், அடுத்து டைமண்ட், அதுக்கப்புறம் ஃபில்லரின் சரியா. இது 3 தான் ரொம்ப மேஜர். புக்கில் என்ன ஒரு 2 சின்னதாக கொடுத்துருக்காங்க, அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அது கீழே தான் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது கிராஃபைட், டைமண்ட், ஃபில்லரின், அதாவது வைரம், ஃபில்லரின்கள் அப்படின்றது. ஸோ மொதல் கிராஃபைட்னா என்ன, ஸோ கிராஃபைட்டுன்னு சொன்ன உடனே நம்ம மைண்டில் வர விஷயம் என்னவாக இருக்கும், பென்சில் நீடில் கரெக்டாக இல்லையா, பென்சில் நீடில் வரணும். இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு அட்வான்ஸாக தெரியும் சார் அப்படின்னா, பேட்ரி சொல்லுவோமா இல்லையா, நம்ம வால் கிளாக்லாம் போடுறதுல சின்ன பேட்ரி, அந்த பேட்டரி நீங்கள் உடச்சி உள்ளே பார்த்திங்கனா நடுவில் என்னது ஒரு கார்பன் தண்டு, கருப்பு கலரில் ஒரு ராடு மாதிரி இருக்கும், அதுதான் என்ன அப்படின்னா கிராஃபைட் சரியா. கிராஃபைட் அதான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஸ்டேபிள், அதிக நிலைப்பு தன்மையுடையது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன கொஸ்டின் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அப்படியே எழுதிட முடியும். அந்த மாதிரி தான் நான் பாயிண்டாக தான் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் சரியா. மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா அதிக நிலைப்பு தன்மையுடையது. அடுத்து சாஃப்ட், பார்த்தீங்களா பென்சில் எழுதுகிறப்ப என்ன பண்ணும், அடிக்கடி உடையுமா இல்லையா, உடஞ்சிருமா இல்லையா, ஸோ அப்போ என்னது அது சாஃப்டாக இருக்குது. அடுத்து கண்டக்ட் கரண்ட், இப்போ தான் நான் சொன்னேன் பேட்டரியில் கிராஃபைட் இருக்குது அப்படின்னு, அப்போ என்ன பண்ண போது பேட்டரினா கரண்ட்டை உற்பத்தி பண்ணுது, அப்போ கண்டக்ட் கரண்ட் மின்சாரத்தை கடத்தும். அடுத்து இதில் என்ன இருக்கான்,
எஸ்பி டூ ஹைப்ரடைஸ்டு கார்பன் அதான் எஸ்பி டூ இனக்கலப்பு. எந்தெந்த இனம் கலந்துருக்காங்க எஸ்பி டூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் ஒரு இனக்கலப்பு, நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், அந்த சம்மந்தமான தான் இனக்கலப்பு அப்படின்னு. அடுத்து சிசி பாண்டு, கார்பன் கார்பன் என்ன பண்ண போகுது, ஒன்னோட ஒன்று சேர்ந்து பாண்ட் பிணைப்பு. இது கிராஃபைடு முழுக்க என்ன இருக்கும் அப்படின்னா, கார்பன் என்ன பண்ண போகுது, ஒரு கார்பன் என்ன பண்ண போகுது, சுற்றி 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 கார்பனோட சேர்ந்து சேர்ந்து இருக்க போது இந்த பாண்டு, ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் இடைப்பட்ட பிணைப்பு, அந்த பாண்டோட லென்த்து, பிணைப்பு நீளம் என்ன அப்படின்னா 1.41 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. 1.41 ஆம்ஸ்ட்ராங். ஏ பவர் ஜீரோ அப்படின்னா ஏ நாட் போட்டால் என்ன தான் அந்த பேர், ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். அடுத்து டைமண்ட். ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையில் எனக்கு வைரத்தோடு போடணும்னு அம்மா காசையாக இருக்கும், வைர மூக்குத்தி போடணும், வைரத்தில் என்ன பண்ணணும், வளையல் போடணும், அப்படி இப்படின்னு நிறையா என்னது நம்மளோட அம்மா அப்பாக்கெலாம், அம்மா அம்மாவுக்கு குறிப்பாக அம்மாக்களுக்கு அதிகமான ஆசை இருக்கும். ஸோ அந்த வைரம் தான் அது என்னது மிகவும் காஸ்ட்லியானது நம்ம சொல்லலாம், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். எப்படி இருக்கும் வைரம், ரொம்ப சாஃப்டாக இருக்குமா, நீங்கள் அழுத்தி எழுதுனா அழுத்தி பிடிச்சா வைரம் உடஞ்சிருமா, உடையவே உடைய. இட் இஸ் வெரி ஹார்ட் இன் நேச்சர், மிகவும் கடினமானது. வைரத்தை வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம பெரிய பெரிய மெட்டல்ஸை கூட நம்ம கட் பண்ண முடியும், கண்ணாடி போன்ற பொருட்கள் என்ன பண்ண முடியும், நம்ம இதால் அறுக்க முடியும். நோ கண்டக்ஷன், மின்சாரத்தை கடத்தாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்ன பண்ணாது, மின்சாரத்தை கடத்தவே கடத்தாது, சரியா, நோ கண்டக்ஷன். அடுத்து எஸ்பி த்ரீ, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி டூ, இது என்ன அப்படின்னா எஸ்பி த்ரீ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் கார்பனுக்கு கார்பனுக்கு உள்ள பாண்டு, பாண்ட் லென்த் என்னது, பிணைப்பு நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 1.54 ஆம்ஸ்ட்ராங், 1.41, இது 1.54 ஆம்ஸ்ட்ராங். அடுத்து ஃபில்லரின், ஃபில்லரிங்கிறது ஒன்றுமே கிடையாது, இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்ன அப்படின்னா பக் மினிஸ்டர் ஃபில்லரின் அப்படின்னு, அதனாலே அது பேர் என்னது ஃபில்லரின், அவர் பேரை ஒத்து என்ன பண்ணிட்டாங்க ஃபில்லரின் அப்படின்னு வச்சுட்டாங்க, பக் மினிஸ்டர் ஃபில்லரின் அப்படிங்கிறது அவரோட பேர். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, கார்பன் இங்கே பார்த்திங்க அப்படின்னா 2 கார்பன் சேர்ந்துருக்கும், இங்கே 4-5 சேர்ந்துருக்கும், இங்கே பெரிய கூட்டமே இருப்பாங்க, பெரிய கூட்டம் இருக்கிறது தான் இந்த ஃபில்லரின். C32, C50, C60, C70, C76 இருக்கான், அதிகப்படியான கார்பன் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு கார்பன் சிங்கிள் பாண்ட், அதாவது என்னது ஒற்றை பிணைப்பாக இருக்கும், ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கார்பன் இரட்டை பிணைப்பாக இருக்கும். அப்போ ஒற்றை பிணைப்பாக இருக்கப்போ அதோட நீளம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 1.44 ஆம்ஸ்ட்ராங், இரட்டை பிணைப்பாக இருக்கப்போ 1.38 ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் அதோட லென்த்து. சரி, இந்த C60 மட்டும் ஏதோ தனியாக போட்டிருக்கேன்னு என்னது இது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்பால் ஷேப்பில் இருக்கும், பால் இப்படி இருக்குது அப்படின்னா ஃபுட்பால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, இப்படி தானே போட்டிருப்பாங்க ஃபுட்பால் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் நம்மளுக்கு, பார்த்திங்கனாலே தெரியும் முக்கோணம் அந்த மாதிரி நம்மளுக்கு என்னது ஒரு குறிப்பிட்ட ஷேப் போட்டு ஃபுட்பால் இருக்கும். நான் ஃபுட்பால் ஏதோ கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக வரைகிறேன், சரியா, ஒன்று சார் இது ஃபுட்பாலா அப்படின்னு கேட்டுறாதீங்க, ஃபுட்பால் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்ல தனித்தனியாக ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும், அந்த மாதிரி ஷேப்ஸ் தான் இந்த C60 கார்பன் இருக்க போகுது, மீதி எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. இதுதான் என்ன அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட்ஸில் கார்பனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இதுக்கடுத்து என்ன அப்படின்னா நம்ம புக்கில் பார்க்க போகிறோம், அது எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ், கார்பன் மோனாக்சைடு எப்படி உருவாக்குறது, கார்பன் டை ஆக்சைடு எப்படி உருவாக்குறது அப்படின்ற கார்பனோட அடுத்த ஸ்டேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.